ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃபன்ஸ் கிளப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ் சினிமாவில் நடித்த ஒரு சில முக்கியமான இந்தி சீரியல் ஆக்ட்ரஸ்லாம் யார், அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நாம் இதில் பார்க்க போகிறோம். அதாவது அவங்க எந்த சீரியலில் நடித்த ஆக்ட்ரஸ், அவங்க எந்த தமிழ் மூவிஸ்லாம் நடித்தாங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நாம் இதில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 அப்புறம் பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலின்னா மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்ட் 3. இதேமாதிரி இதோட கண்டினியூஸ் பார்ட் 4 வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆக்ட்ரஸ் யாருன்னா அண்டாரா பிஸ்வாஸ். இவங்களை இந்த பேர் சொல்கிறதோட மோனாலிசான்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அதாவது நசர், அதே கண்கள் சீரியலில் மோனாலிசாவாக நடித்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். இவங்க ஒரு சில முக்கியமான தமிழ் மூவிஸ்லாம் நடிச்சிருக்காங்க. 2008 ரிலீஸான வாத்தியார், அதே 2008 சிலம்பாட்டம், அடுத்து 2011 காதலுக்கு மரணம் இல்லை, இந்த மாதிரி நிறைய தமிழ் மூவிஸில் நடிச்சிருக்காங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான ஆக்ட்ரஸ் தான் பார்க்க போகிறோம். அவங்க யாருன்னா சோனாரிகா பதோரியா. இவங்களும் நிறைய முக்கியமான சீரியலில் நடிச்சிருக்காங்க. ஹிந்தியில் தேவன் கி தேவ் மகாதேவ், அப்புறம் டஸ்டன் ஹி முகமத், இந்த மாதிரி சீரியலில் நடிச்சிருப்பாங்க. இவங்க தமிழில் 2017 ரிலீஸ் ஆன இந்திரஜித், இந்த மூவியில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆக்ட்ரஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க யாருன்னா லாவண்யா திருப்பதி. இவங்க பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கில் நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க கரியர் ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா ஹிந்தி சீரியலில் தான். இவங்க ஹிந்தியில் சிஐடி, அப்புறம் பியார் கா பந்தன், இந்த மாதிரி ஒரு சில ஷோஸில் நடிச்சிருக்காங்க. இவங்க தமிழில் பார்த்திங்கன்னா 2014 ரிலீஸ் ஆன பிரம்மன், இந்த மூவியில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, 2017 மாயவன், இந்த மூவிலையும் நடிச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆக்ட்ரஸ் யாருன்னா தியா மிர்சா. இவங்க ஹிந்தியில் ஒரு சில முக்கியமான ஷோஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்க தமிழில் 1999 ரிலீஸ் ஆன என் சுவாச காற்று, இந்த மூவியில் நடிச்சிருப்பாங்க. அடுத்து ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க யாருன்னா யமி கௌதம். இவங்க சிஐடி, சண்ட் கா பார் சலோ, இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான ஷோஸ்லாம் நடிச்சிருப்பாங்க. இவங்க தமிழில் நடித்த மூவிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2013 கௌரவம், 2016 தமிழ் செல்வனும் தனியார் அஞ்சலும், இதில் ஜெய் கூட ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இந்த வீடியோ பார்த்துப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த ஒரு சில முக்கியமான இந்தி சீரியல் ஆக்ட்ரஸில் யாருன்னு பார்த்தோம். இது வந்து பார்ட் 3 வீடியோ. இதே மாதிரி ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலைன்னா மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் யாருங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான வீடியோ போட்டிருக்கோம். அது என்னென்னா நினைத்தாலே இனிக்கும் சீரியலில் ஹீரோயினாக நடித்தாங்களே ஆஷி சிங், அவங்களோட புது டிவி ஷோ அப்டேட் வந்து நம்ம போட்டிருக்கோம், பார்க்கலைன்னா மறக்காமல் பாருங்கள்.